மக்கள் நீதி மையத்து கூட கூட்டணியை வச்சு 40 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. ஆனா நேற்று வரையும் நீங்க வந்து ராமாவ கூட கூட்டணி பேச்சு வச்சிருக்கீங்க. நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? ஐயா சொல்லுங்க, என்ன பாத்தீங்களா? கேச்சோம் டெய்லி எல்லாரும் பேசுவாங்க, அவர்கிட்ட நான் பேசலையே. இப்போ எங்கேயாச்சும் பேசுறேன்னா, மக்கள் நீதி மையம் பேசிய பிறகு சரத்குமார் எங்கேயாச்சும் போய் பேசியிருக்காரா? ப்ரூஃப் கொடுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். 1500 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுவும் ப்ளஸ் 825 ருபீஸ் பர் சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 46,000 கோடின்னு நினைக்கிறேன் கணக்கு, கிட்டத்தட்ட சற்றேற குறைய ஏறத்தால். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பார்த்தா 24,000 கோடி. இதுக்கெல்லாம் எங்கேருந்து வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வரப்போகிறன்ற எண்ணம் எனக்கு தெரியல. இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கணும்னு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபோரம் இன்க்ரீஸ் பண்ணி எல்லோரும் உட்கார வச்சு இந்த இடஒதுக்கீடு பற்றி ஒரு சிறந்த ஒரு கருத்து பரிமாற்றம் இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி உருவாகும் போது அந்த கூட்டணியின் தலைவர் யார், அந்த கூட்டணி வழிநடத்துபவர் யார் என்ற ஒரு கேள்வி, ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துவிடக்கூடாது என்று எங்களுக்குள் பரஸ்பரமாக சிந்தித்து முடிவெடுக்கப்பட்டதான் திரு கமல்ஹாசன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் நிற்கிறோம். எல்லா இடத்துலையும் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் நிற்கிறோம், நிச்சயமாக போட்டியிடுகிறோம் என்று சொன்ன அடிப்படையில் நடந்து கொண்டிருப்பதால் அதை முழுமைப்படுத்த பிறகு நான் எங்கே நிற்கிறேன் அப்புறம் சொல்கிறேன். அது நாளை முடிவு செய்து சொல்கிறேன். மக்களின் முதல் கூட்டணி உருவாக்கப்பட்டு அன்பு சகோதரர் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர்கள் முதல்கட்டமாக 71 அறிவித்தாங்க. மற்ற வேட்பாளர்கள் அறிவித்த நிலையில் ஐஜேகே நமது அன்பு சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்கள் இன்று மாலை 6 மணிக்கு தொகுதி பட்டியலும் வேட்பாளர் பட்டியலும் அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன். நான் வந்து ஒரு சிறிய வேலையாக வெளியூர் சென்றதால் நேராக மாலை வந்து இறங்கி நேராக இங்கே வந்திருக்கேன். அது எங்களுடைய தொகுதிகளை நான் வந்து முதல்ல இன்றைக்கி அறிவிச்சிடலான்னு பார்த்தேன். எந்தெந்த தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி இந்த கூட்டணியில் போட்டியிடுகின்றன என்பதை மட்டும் முதலில் நான் உங்களிடம் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். சென்னை உட்பட துறைமுகம் தொகுதி, உத்திரமேரூர், அரக்கோணம் தனி, சோலிங்கர், ஆற்காடு, வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, போளூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், ஆத்தூர், சேலம் ஆத்தூர் தனி தொகுதி, சங்ககிரி, திருச்செங்கோடு, அந்தியூர், கிருஷ்ணராயபுரம் தனி, லால்குடி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, திருத்துறைப்பூண்டி தனித்தொகுதி, சிவகங்கை, மதுரை தெற்கு, பெரியகுளம், ராஜபாளையம், விருதுநகர், விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஓட்டப்பிடாரம், வாசுதேவநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலி, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ராதாபுரம், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர், இந்த 40 தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிடப் போகிறேன் என்று நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ நாளைய தினம் வந்து இந்த வேட்பாளர்கள்லாம் நாளைக்கு வந்து இந்த 40 தொகுதிக்கு வேட்பாளர் நாளை அறிவிக்கப்படுவார் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நாளைக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் குறைவாக இருப்பதால் இப்போ இன்னிலிருந்தே வந்து வேட்பு மனு தாக்கல் துவங்கிவிட்ட அடிப்படையில் ஏற்கனவே இவங்க வந்து இவங்களாம் நிற்க போகிறாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஏன்னா தொகுதி பேச்சுவார்த்தை நடந்த அடிப்படையில் எந்தெந்த தொகுதி நாம் கேட்டிருக்கிறோம், எந்தெந்த தொகுதி பரிசீலனை இருந்தது, எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு யார் யார் எங்கெங்கே நிற்கப் போகிறார்கள் என்பதை தெரிந்த அடிப்படையில் அவங்கவுங்க அந்த நாமினேஷன் பேப்பரை வந்து வாங்கிறதுக்கான வேலைகளை இன்னும் ஆரம்பிப்பாங்க. ஸோ நாளைக்கு அந்த வேட்பாளர் பட்டியலை அறிவித்தப்பட்ட பிறகு ஒரு அறிமுக கூட்டம் எப்படி செய்வது என்று அது வந்து மக்களின் முதல் கூட்டணி அதுக்கு தலைவராக இருக்கின்ற திரு கமல்ஹாசன் அவர்களும் ஐஜேகே கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களும் கலந்து பேசி ஒட்டுமொத்தமாக அனைவரையும் வேட்பாளர் அறிமுக கூட்டமாக அறிவிப்பதா அல்லது அவரவர்கள் தனித்தனியாக அறிவித்து கொண்டு அதன் பிறகு ஒரு அறிமுக கூட்டமும் மக்களை சந்திக்கின்ற ஒரு பொதுக்கூட்டம் அல்லது ஒரு மாநாடு போல் ஒரு பொதுக்கூட்டத்தை உருவாக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதை அவர்களும் கலந்து பேசி அந்த முடிவு எடுத்துவிட்ட பிறகு அதை பற்றி நான் பேசுவேன். நாளைக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? முடிவு பண்ணியிருக்கலாம். அதான் நிறைய தொகுதி சொன்னேன், தென்காசி சொன்னேன், ஆலங்குளம் சொன்னேன், நிறைய தொகுதி சொல்லியிருக்கேன். எங்கே நிற்கிறேன்னு நான் முடிவு பண்ணி நாளைக்கு சொல்கிறேன்.
நாளைக்கு அந்த பல பேர் இருக்காங்க. நான் இந்த என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் என்னுடைய சொந்த பந்தங்கள், அதாவது சொந்த பந்தங்கள்னு சொல்லும்போது என்னுடைய சகோதரர் என்னுடன் பயணித்திருக்க சகோதரருக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்க வேண்டிய அடிப்படையில் பலரும் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டதுனால இந்த தேர்தலின் முக்கியத்துவம் என்ன சொன்னால் நான் விகிதாச்சார அடிப்படையில் நாம் நிரூபிக்க வேண்டும் அடிப்படையில் தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று 6 மாத காலத்துக்கு முன்பு முடிவெடுக்கப்பட்ட நிலையில் எல்லா இடத்துலையும் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் நிற்கிறோம், நிச்சயமாக போட்டியிடுகிறோம் சொன்ன அடிப்படையில் நடந்து கொண்டிருப்பதால் அதை முழுமைப்படுத்த பிறகு நான் எங்கே நிற்கிறேன் அப்புறம் சொல்கிறேன். அது நாளை முடிவு செய்ய சொல்கிறேன். கேண்டிடேட் வந்து உழைப்பு, உறுதியாக என்னுடன் பயணித்தவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மை உள்ளவர்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், மக்களுக்காக தொடர்ந்து அவர்கள் பகுதிகளிலே சிறப்பாக சேவை செய்து கொண்டிருப்பவர்கள். ஒவ்வொரு முறை ஒரு புதிய அணி உருவாகும் போது அரசியல் வட்டாரத்தில் பி டீம், ஏ டீம், சி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன டீம் நமக்கு தெரியலையே, ஏன்னா அவங்க வந்து தொகுதி. அதாவது ஒரு உறவு ஏற்படும் போது சிறு சிறு கருத்து வேறுபாடால் வரலாம், அதை கலைந்தெடுத்து அந்த உறவை வலுப்படுத்துவதுதான் ஒரு கூட்டணியாக இருக்க முடியும் இல்லையா. கருத்து வேறுபாடே வராதுன்னு சொன்னால் எந்த உறவும் பொய்யான உறவாக இருக்கும், சிறு சிறு சலசலப்பு இருக்கும், சிறு சிறு கசப்புகள் இருக்கலாம், அதெல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு அதை ஒருங்கிணைத்து சிறப்பாக எடுத்துச் செல்வது வழிநடத்துவதுதான் ஒரு கூட்டணியின் தர்மம். மக்களின் முதல் கூட்டணி அன்றைக்கி சொன்னேன், பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட். ஏன்னா அந்த கூட்டணி வந்து நம்ம ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் என்ன அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, ஐஜே கே ரவி பச்சமுத்தும் நானும் சிந்தித்து பார்க்கும்போது எல்லாருமே விகிதாச்சார அடிப்படையிலே நாம் நிரூபிக்க வேண்டும்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் நிரூபிக்க தான் போகிறோம் அப்படின்னும் போது வெற்றி தோல்வி அல்ல, விகிதாச்சாரம் என்ன, 0.5% இருக்கட்டும், முழிச்சிருவேன் பதில் பாவம், 0.5% இருக்கட்டும், 1% இருக்கட்டும், 2% இருக்கட்டும், 4% இருக்கும், 5% இருக்கட்டும், இது என்ன நிரூபிக்க வேண்டிய தேர்தலின் கட்டாயத்தில் இருக்கும்போது, ஆனால் இந்த தேர்தலில் வந்து பலமான இரு கட்சிகள் கூட்டணி அமைத்து நிற்கும்போது நாமும் ஒரு வலுவான ஒரு கூட்டணி, மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு புதிய ஒரு கூட்டணி உருவாக்கலாம் அடிப்படையில் உருவாக்கும் போது சில சபைகளை சில இடங்களை விட்டு கொடுப்பது தவறு கிடையாது. பதவி மட்டும்தான் முக்கியம் என்பது அல்ல, அதனால் நான் என்ன சொன்னால் சீனியாரிட்டி ஜூனியர்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு இரு தேர்தல்களே அவங்க தேர்தலில் சந்திச்சிட்டாங்க, சீமானும் தேர்தலில் சந்திச்சிருக்கோம், நாங்கள் ஒரே ஒரு தான் தேர்தலில் சந்தித்தோம், 2 முறை தேர்தலில் சந்திச்சிருக்கோம். ஆனால் ஒரு தனி சின்னத்தில் நின்று எங்களுடைய விகிதாச்சாரம் என்ன என்று தெரியாத சூழலில் அவங்க கூட இருக்க என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. நாங்களே முன்பின் சரி இந்த தேர்தலில் நம்ம ஒன்றா இருந்து செயல்பட்டு ஒரு நல்ல வியூகத்தை வளர்த்து வெற்றிக்கான ஒரு பாதையில் நாம் செல்ல வேண்டும் அடிப்படையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் பதவியில் போய் அமர்ந்தாதான் சேவை செய்ய முடியும் என்பதல்ல, அது ஏற்கனவே பல கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கேன், உங்களில் ஒருவனை முதல்வராக்கும் ஒரு பணியை என்னால் செய்ய முடிந்தால் நான் தான் சிறந்த தலைவனாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு கூட்டணி உருவாகும் போது அந்த கூட்டணியின் தலைவர் யார், அந்த கூட்டணி வழிநடத்தப்படும் யார் என்ற ஒரு கேள்வி, ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துவிடக்கூடாது என்று எங்களுக்குள் பரஸ்பரமாக சிந்தித்து முடிவெடுக்கப்பட்டதான் திரு கமலஹாசன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நான் நிறுத்தினேன். அதுக்கு முன்னாடி 1996 ஆம் ஆண்டிலிருந்து நான் மக்களை சந்தித்து வருகிறேன். அந்த சீனியாரிட்டி பார்ப்பது வந்து முக்கியமா அல்லது வந்து ஒரு வலுவான கூட்டணி உருவாக்குறது முக்கியமா என்று சிந்தித்து பார்க்கும்போது நான் தான் முதலமைச்சர், என் பின்னாடி வந்து சேருங்கன்னு சொன்னா அங்கே பல டிஸ்கஷன் எடுக்கிறதுக்கு இப்போ வந்து காலம் வந்து மிக குறைவாக இருக்கும்போது அந்த டிஸ்கஷன் ஒரு 15 நாள் போய் 20 நாள் போய் ஒரு முடிவுக்கு வராத போது ஒரு விட்டு கொடுத்து அதை முன்னிருந்து நடத்துவது சிறப்பு என்று ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். சார், பாஜக, அதிமுக, பாமகவுடைய கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கூட்டணியாக பார்க்குறேன். கூட்டணியாக பார்க்குறீங்கன்ற தாண்டி உங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, கூட்டணி எப்படி குற்றச்சாட்டு வைக்க முடியும், நான் ஆட்சிக்கே வரலையா, அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் மெக்கானிக்கல் டாயான்னு கூட கேட்டு ஒரு பேட்டியில் சொன்னேன், ஐம் நாட் அ டாய் டு பி
அவங்க வந்து பின்னாடி முடிக்க விடுற வந்து பொம்மைகள் இல்லை நாங்கள்லாம் அந்த நிலைமைக்கு நாங்கள் வரல. ஆமாம், தேர்தல்களத்தை சந்திக்கும் போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள் என்ன அவங்களோட நல்ல சிறப்பாக செயல்பட முடியும், எங்கள் வியூகங்கள் என்ன, எங்கள் கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, மக்களுக்கு எந்த மாதிரி சேவை செய்ய போகிறோம், எங்களுடைய பாலிசி என்ன, வாட் இஸ் த காமன் ப்ரோக்ராம் தட் வி ஹேவ், இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு மக்களை சந்திக்க போகிறோம். பாஜக கொண்டு வந்த பல திட்டங்களை தமிழ்நாட்டில் வந்து திணிச்சிருக்கிறாங்க அப்படின்றத திமுக கூட்டணியில் இருக்கவங்க எதிர்த்து தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். எது எது திணிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதே தான், எது எது திணிக்கப்பட்டிருக்கிறது, எதை விழாவறியாக சொல்ல வேண்டும் என்பதை நான் சிந்தித்து வைத்திருக்கின்றேன். அது நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் பார்ப்பீர்கள். ஒவ்வொரு முறை நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றபோது வலுவாக தீர்க்கமாக திடமாக ஆழமாக மக்களிடம் எந்த கருத்தையும் எடுத்து சென்றிருக்கேன்னு எதுக்கும் நான் பயந்து பயப்பட மாட்டேன். மையத்தில் கூட நிறைய கூட்டணியை வச்சு 40 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது, ஆனால் நேற்று வரையும் நீங்கள் வந்து ராமகோபுரத்தில் கூட்டணி பேச்சு நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா ஐயா, சொல்லுங்கய்யா என்ன பார்த்தீங்களா எங்கேயாச்சும், டெய்லி எல்லோரும் பேசுவாங்க, அவர்கிட்ட நான் பேசலையே இப்போ எங்கேயாச்சும் பேசுகிறேன்னா, மக்கள் நீதி மையம் பேசிய பிறகு சரத்குமார் எங்கேயாச்சும் போய் பேசியிருக்காரா, ப்ரூஃப் கொடுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து அன்னைக்கு கமல் அவர்கள் சொன்னதை பற்றி நீ கேட்குறீங்க இல்லையா, பொன்ராஜ் அவர்கள் பேசியிருக்கிறார் நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வலுவான கூட்டணி உருவாக்க வேண்டும் சொல்லும்போது ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து இருக்கிற அரசியல் சூழல் எப்படின்னா, சரி இவங்க வந்து விலகி வராங்க அப்படின்னு சொன்னால் இவங்களையும் சேர்த்து கொண்டால் என்ன என்று நினைக்கின்ற எண்ணம் வந்து ஒரு கூட்டணிக்கு இருக்கலாம். அதனால் அதை பற்றி அன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அது வந்து போய் உட்காந்து அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாருன்னு தெரியவில்லை. அதுக்குள்ளே அவங்களும் பிரேமலதா அவர்களும் நாங்கள் வந்து கூட்டணி வைப்பதாக இல்லைன்னு சொன்னதாக ஒரு செய்தி சொன்னாங்க. அதான் எனக்கு தெரியும், மக்கள் நினச்சாங்களே வெற்றி பெற வைக்கலாம் இல்லையா. நட்ராஜன் எவ்வளோ விக்கெட் எடுப்பார் யாருக்கும் தெரியாமல் போச்சுல, நட்ராஜன் வந்த பிறகு விக்கெட் எடுத்தார்ல, அதே மாதிரி தான் இந்த கூட்டணி. திமுக நீங்கள் எப்படியும் எதிர்த்து திமுகவையும் அதிமுக பிரச்சாரம் செய்ய போறீங்க, திமுக கூட்டணியில் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினை நிறுத்தியிருக்கிறாங்க வேட்பாளராக, எப்படி வாரிசு அரசியலில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் வழக்கமாக வைக்கிறது உண்டு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை, வாரிசு அரசியலுக்கு சீட்டு கொடுக்குறாங்க பார்க்குறீங்களா, அதை அவரை போட்டிட்டு உங்களோட கூட்டணி வெற்றி பெறுமா, எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நான் வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. இஸ் ஜஸ்ட் ஜூனியர் இன் பாலிட்டிக், இப்போ தான் வந்திருக்காரு, அவங்க குடும்பத்தில் ஒருத்தர், அது அவர் வந்து ஸ்டாலின் அவர்களின் மகன், அவர் வந்து எல்லாருக்கும் அரசியல் ஆர்வம் இருக்க வேண்டும்னு சொல்பவன் நான். அதில் வாரிசு அரசியல்னு சொல்லும் போது குடும்பத்தில் இருக்கிற வந்து எவ்வளோ தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் இருக்கார்கள், அவர்களை கொண்டு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மீது அனைவரும் வைக்கத்தான் செய்வார்கள். உடனே நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, உங்கள் பக்கத்திலே ஒரு முதன்மை துணை பொதுச்செயலாளர் உங்கள் மனைவி ராதிகா சரத்குமார் உட்கார வச்சுருக்கீங்க, அது குடும்ப அரசியல்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரச்சாரம் செய்து மக்களை சந்தித்து அனுபவம் பெற்ற ஒரு அரசியல்வாதியாக அவர் பார்த்ததன் காரணத்தினால்தான் முதன்மை துணை பொதுச்செயலாளர் அமைத்திருக்கிறார். முதல்ல எங்கள் டார்கெட் அப்படின் கிடையாது, எங்கள் டார்கெட் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இவர்களுக்கு பதிலாக. இது வந்து குற்றம் சாட்டி வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறணும் நான் நினைக்கல, நாங்கள் வாட் வி கேன் டூ பெட்டர், நாங்கள் எங்களால் மக்களுக்கு சிறப்பாக என்ன செய்ய முடியும், இவர்களை விட என்ன சிறப்பாக செய்து விட முடியும் என்ற எண்ணம் இருக்கும் இல்லையா. பல திட்டங்கள் இருக்கலாம், அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும், அந்த ஆட்சி அதிகாரம்னால் நிச்சயமாக நாங்கள் நினைப்பதை நாம் செய்ய முடியும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ தேர்தல் அறிக்கையை வந்து நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன், இல்லை அது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், விஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கெட்டிங் ரெடி, இன்னொரு இன்றைக்கி நாளைக்குள்ளே ரெடி ஆகிடும். ஏன்னா என்னுடைய தேர்தல் அறிக்கையும் பார்த்துருக்காங்க, அவங்க தேர்தல் அறிக்கை, ஐஜேகேயோட தேர்தல் அறிக்கை இருக்குது. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் பி கிரியேட்டட் இன் அனதர் ஒன் டேஸ் டைம். இந்த இலவச திட்டங்களை பற்றி தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு, இலவசங்கள் கொடுத்து மக்களை வந்து சோம்பேறியாகிறாங்க. நீங்கள் உங்கள் கூட்டணி உங்கள் கண்ணோட்டத்தில் வந்து இலவசங்கள் வந்து இல்லை, பல முறை நான் சொல்லிட்டேன், பஸ் ஃப்ரீபீஸ் என்றது இலவசம் என்பது வந்து பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போதும் பொருளாதார நிபுணர்கள் சொல்வது, ஃபார் எக்கனாமிக் க்ரோத் ஃப்ரீபீஸ் இஸ் நாட் அலவுட், ஷுட் நாட் பி தேர்னா எல்லாருமே உலக அளவில் பொருளாதார நிபுணர்கள் சொல்வது இலவசங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க, திரு கமல் அவர்கள் கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து இப்போ மறுபடியும் தொற்று பரவி கொண்டிருக்கிறது, நம்ம ஹெல்த் செக்ரட்டரி சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நிலைமை வந்து மீண்டும் பேண்டமிக் ஒரு கர்ஃப்யூ அப்படின்னு சொன்னால், வீட்டிலேருந்து படிக்கின்ற சூழல் உருவாகிவிட்டால் அவங்களுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா. நான் என்ன சொன்னேன், என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வைஃபை வந்து அனைத்து கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் ப்ராட்பேண்டோடு போய் சேர்ந்தால் நல்லது அப்படின்னு சொன்னேன். அப்போ அது வைஃபை இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து ஐபேடோ ஒரு நல்ல ஃபோனோ ஸ்மார்ட் ஃபோனோ இல்லாத சூழல் எப்படி அவங்களுக்கு படிப்பாங்கன்றதுக்காக ஏற்கனவே புரட்சித் தலைவர்கள் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, அதை வந்து இப்போ கொடுக்கறது தப்பு இல்லை.
அவங்க வந்து படிப்பதற்காக கொடுக்குறாங்க. கல்வியை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் கல்வியை கற்பதற்கு வீட்டிலிருந்தால் கற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் சொன்னால் அந்த கல்வியை கற்பதற்கு சிறப்பாக கற்பதற்கு ஏழை பணக்காரன் பாகுபாடின்றி கல்வி கற்பதற்கு ஒரு உந்துதலாக அது கொடுக்குறேன்னு சொல்கிறது தான். அதே சமயத்தில் அந்த 1000 ரூபாய் வந்து கமல் அவர்கள் சொல்லியிருந்த எதை வச்சு சொல்லியிருந்தார் சொன்னால் வீட்டில் வந்து இருந்து கொண்ட மனைவிகள் தங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை இழந்து வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு டைவர்ஸ் கேஸில் பெய்ஜிங்கில் வந்து 7,700 டாலர்ஸ் அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு பணம் யுவானுக்கு பதிலாக 7,700 டாலர் வந்து கொடுப்பதாக ஒரு நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு பலரையும் சிந்திக்க வைத்திருந்தது என்பதை தான் அந்த அடிப்படையில் அதாவது படித்த மனைவிகளாக இருக்கலாம் வீட்டிலே உட்காந்து வீட்டு வேலை பார்ப்பவருக்கு ஏன் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து 1000, 1500 போய் ஏற்கனவே 580,000 கோடி கடனில் தமிழகம் ஆழ்ந்திருக்கும் போது இது என்ன மாதிரி உருவாகும்னு சொன்னால் 1500 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுவும் ப்ளஸ் 825 ருபீஸ் பர் சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 46,000 கோடின்னு நினைக்கிறேன் கணக்கு கிட்டத்தட்ட சற்று குறைய ஏறத்தால். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பார்த்தா 24,000 கோடி. இதுக்கெல்லாம் எங்கேருந்து வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வரப்போகிறது எண்ணம் எனக்கு தெரியல. அதனால் என்ன பொறுத்த அதை ஏற்கனவே சொன்னால் ஒரு பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்றும் கிளியராக இல்லை. ஏன்னா 1,00,000 கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம் என்று முதல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கடன் வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது எப்போது வரவு அதிகமாகி நாம் வந்து இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு வருவோம் என்று நான் சிந்திப்பார்கள் சூழ்நிலை இருக்குது. ஆனால் இலவசங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். எதற்காக இலவசம் என்பதை சிந்தித்து மக்களுக்கு அது பயணிக்கும் வகையில் அதாவது எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு பயன்படும் வகையில் எது எது இலவசங்களாக கொடுக்கப்பட வேண்டும் அந்த இலவசங்கள் கொடுக்கும்போது பொருளாதார அடிப்படையில் எப்படி பாதிக்கப்படுகிறது அந்த பாதிப்பை நாம் எப்படி அந்த ஓட்டையாக இருந்தால் அது அடைக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டு அதை அறிவிப்பது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்றே சொல்லிட்டு பல தடவை சொல்லிட்டு நீங்கள் 2வது 3வது கேட்குறீங்க இதே நீங்கள் தானே கேட்குறீங்க சார். ஃபஸ்ட்டு அதாவது ரிசர்வேஷன் இஸ் அ மஸ்ட்டுங்க. ரிசர்வேஷன் வந்தாச்சு எல்லா பக்கமும் எல்லாருக்கும் ரிசர்வேஷன் இருந்து அது எதுக்காக கொண்டு வந்தாங்க ரிசர்வேஷன் உயர்த்துவதற்காக அவங்கள வந்து 69% தமிழகத்தான் அதிகமாக இருக்குது 50% மற்ற மாநிலத்தில் இருக்குது. ஒரு உந்துதலாக அவர்களும் படிக்க வேண்டும் ஏழை எளியவர்களும் படிக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் உயர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் இஸ் வெல்கம் சைன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களால் இருக்க முடியாது எங்கள் மக்கள் நீதி மையமுக்கோ ஐஜிக்கோ இருக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ளொதுக்கீடு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அந்த கருத்தை இப்போ அன்றைக்கூட கமல் அவர்கள் இல்லத்திலே சொல்லும்போது கூட விளாவரி எடுத்து சொன்னேன். இப்போ வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது. அப்போ வந்து அந்த 19% கொடுக்கக்கூடாதுன்னா எம்பிசி 30% குறைப்பாங்களா இல்லாட்டி பிசியில் இருக்க 20% குறைப்பாங்களா இல்லாட்டி எஸ்சியில் இருக்க 18% வந்து கழிச்சுக்குவாங்களா இல்லாட்டி எஸ்டியில் இருக்கிற 1% குறைப்பாங்களா இது வந்து சந்தேகத்துக்குரிய இருக்கும்போது கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய அவசியமானு கேட்டால் என்ன பொறுத்து கணக்கு எடுக்க வேண்டிய நிலைமையில் இருப்பதால் நான் சமத்துவம் விரும்பி எல்லாரும் ஒன்று நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இந்த கணக்கீடு கண்டிப்பாக தேவை. அது எடுத்த பிறகுதான் பண்ணணும். அது பரிசீலனை தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து அவங்க நாளைக்கு வந்தால் நாங்கள் தான் கையெழுத்து போடுவோம்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் ஒரு தடவை தீர ஆராய்ந்து விட்டு அந்த முடிவை எடுத்து பிறரும் கேட்க வேண்டிய சூழல் உருவானால் எப்படி அதை சரி கட்ட போகிறீங்கன்றது முடிவு பண்ணிக்கணும். இல்லாட்டி குழப்பங்கள் உருவாகும் என்பது நிச்சயம். அது வந்து அறவே வந்து டாஸ்மாக ஒழிக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம். இது அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருந்துச்சு. ஏன்னா எக்கனாமிக்கலி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு 10% கொடுத்தது வந்து சர்ச்சைக்குரியதாகிப்போச்சு. இது வந்து திஸ் இஸ் அ லாங்கர் ஒரு ப்ராடர் டிஸ்கஷன் வச்சுக்கணும். இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கணும்னு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபோரமை இன்க்ரீஸ் பண்ணி எல்லோரும் உட்கார வச்சு இந்த இடஒதுக்கீடு பற்றி ஒரு சிறந்த ஒரு கருத்து பரிமாற்றம் இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க 10% கொடுத்துட்டாங்க வந்து எக்கனாமிக்கலி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வீக்கான பொருளாதார அடிப்படையில் அவங்க வந்து முன்னேறவில்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பொருளாதார அடிப்படையில் உயர் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்குது இதோட இதை ஒதுக்கிறது பாதிக்குமா இதெல்லாம் ஐ திங்க் விச் ஹேவ் அ ப்ராடர் டிஸ்கஷன். ரொம்ப சந்தோஷமாக நாளைக்கு அந்த வேட்பாளர் இருப்பது கேள்வி கேட்கணுமா உங்களை நீங்கள் பேசுறது கேட்கணுமா அமைதியாக இருக்கும் நேரம் வேற கருத்து சொல்ல விரும்புறீங்களா கேளுங்க சொல்லுங்க ஒரு மக்களுக்காக இயற்றப்படுகின்ற சட்டங்கள்
மக்கள் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் அதை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டிருக்கோம். அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் ப்ளஸ், நீங்கள் என்ன சொல்வீங்க, இன்றைக்கி நான் கொண்டு வந்த திட்டம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் எப்படி சிறப்பாக இருக்கும்னு விழாவறியாக எடுத்து போய் சொல்லணும். அவங்களுக்கு இவ்வளோ நாள் தொடர்ந்து போராடுகிறார் என்று சொன்னால் அது பாதிப்பாக இருக்குன்னா மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அரசு அவங்களை கவனிக்க வேண்டியது அரசோட கடமை. ஸோ தே ஷுட் கன்சிடர் த ரிக்வஸ்ட், அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். எதிர்த்து பிரச்சாரம் இல்லை, அவங்களுடைய கோரிக்கை மறுபரிசீலனை செய்யுங்க என்பதை நிச்சயமா வலியுறுத்துவோம் சொல்றேன். அது போராட்டம் இல்லை, வலியுறுத்துறதே போராட்டம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே போராட்டம் தான் தெரியும். மாற்று கருத்து, மறுபரிசீலனை செய்யணும்னு சொன்ன பிறகு அடுத்த கட்டத்துக்கு போவோம். நீங்கள் என்ன வெற்றி பெற வைப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் வந்து எப்படி பேசுகிறோன்ற நீங்கள் அப்போ பாருங்கள். கொஞ்சம் விட்டு வைங்க அதுக்கும் இல்லை. பார்த்து இங்கே வந்து ஒன்லி ப்ரோட்டோகால் சொல்லி சரத்குமார் இஸ் ஆன்சரிங் திங்ஸ். ஓகே, தேங்க்யூ.